அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு எப்போது வேண்டுமானாலும் சிவில் வார் தொடங்கும் உள்நாட்டு யுத்தம் பெரிதாகும் என்று கூறுகிறார்கள் அமெரிக்காவில் தற்போது நடக்கும் போராட்டங்கள் குறித்து பார்க்கும் முன் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் பல நூறு வருடங்களாக கருப்பின மக்கள் கடுமையான அழுத்தங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் அங்கு போலீஸ் மூலமும் அரசு மூலமும் தொடர்ந்து கருப்பின மக்கள் ஒடுக்கப்பட்டு வருகிறார்கள் போலீஸ் என்கவுண்டர் தொடங்கி தவறான குற்றச்சாட்டுக்கு சிறை தண்டனை வரை பல விஷயங்களை கருப்பின மக்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் தற்போது இந்த அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டமாக உருவெடுத்துள்ளது இந்த போராட்டங்களுக்கு பின் அமெரிக்காவை சேர்ந்த கருப்பின இளைஞர் ஒருவரின் கொலைதான் காரணம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவின் மினியபோலிஸ் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அங்கு ஜார்ஜ் ஃபிளாய்டு என்ற நாற்பத்தி ஆறு வயது நபர் போலீசால் கைது செய்யப்பட்டுள்ளார் கள்ளநோட்டு பயன்படுத்தியதாக இவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் விசாரணையின் போதே இவர் கொலை செய்யப்பட்டார் இருபது டாலருக்கு இவர் கள்ள நோட்டு பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இவரை கைது செய்தபோது இவரை காருக்கு வெளியே தள்ளிவிட்டு கழுத்தில் போலீசார் காலை வைத்து அழுத்தி இருக்கின்றனர் இதில் ஜார்ஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார் இந்த சம்பவம் தற்போது வீடியோவாகவே வெளியாகியுள்ளது போலீசின் இந்த வெறிச்செயல் செயல் அப்படியே வீடியோவில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இந்த கொலை காரணமாக அமெரிக்காவில் பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்துள்ளது அங்கு முதலில் மின்னியபோலிஸ் பகுதியில் வெடித்த போராட்டம் தற்போது நாடு முழுக்க பரவியுள்ளது முக்கிய நகரங்களான வாஷிங்டன் டிசி நியூயார்க் கலிபோர்னியா மினியசோட்டா உள்ளிட்ட பல மாகாணங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளது பல லட்சக்கணக்கில் அங்கு கருப்பின மக்கள் போராட்டம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது வெள்ளை மாளிகை சுற்றி வளைக்கப்பட்டு உள்ளது நேற்று அமெரிக்காவின் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகம் நோக்கி மக்கள் திரளாக சென்றனர் ஜார்ஜ் கொலைக்கு நீதி கேட்டு மக்கள் எல்லோரும் வெள்ளை மாளிகையை நோக்கி சென்றிருந்தனர் வெள்ளை மாளிகையை முற்றுகையிடும் வகையில் அங்கு மக்கள் குவிந்து போராட்டம் செய்தனர் இதனால் தேசிய பாதுகாப்பு படை குவிக்கப்பட்டது வெள்ளை மாளிகை வெளியே பெரிய அளவில் போராட்டம் வெடித்து அது கலவரமாக மாறியுள்ளது அங்கு பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசப்பட்டுள்ளது அதேபோல் போல் பாதுகாப்பு படையும் அங்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது அதிபர் ட்ரம்ப் இருக்கும் வெள்ளை மாளிகைக்கு வெளியேதான் இத்தனை கலவரங்கள் சண்டைகள் நடந்துள்ளது வெள்ளை மாளிகையை மொத்தமாக சுற்றி வளைக்கும் வகையில் இந்த போராட்டம் நடந்தது இந்த நிலையில் இந்த போராட்டம் காரணமாக தற்போது அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகை உள்ளே ஆயுத தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பங்கரில் பதுங்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் இப்படி பங்கரில் பதுங்குவது சாதாரண விஷயம் இல்லை இதனால் அமெரிக்கா மொத்தமாக நிலைகுலையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அங்கு போராட்டம் கைமீறி போயுள்ளது இப்படியே போனால் மக்கள் அங்கு வெள்ளை மாளிகையை கூட வாய்ப்புள்ளது என்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் அங்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கு எதிராக ஐந்து போராட்டக்காரர்கள் போராடி வருகிறார்கள் இதனால் போலீசால் அங்கு போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அமெரிக்காவில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு எப்போது வேண்டுமானாலும் சிவில் வார் தொடங்கும் உள்நாட்டு யுத்தம் பெரிதாகும் என்று கூறுகிறார்கள் அங்கு கடைசியாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றது ஆப்ரஹாம் லிங்கன் ஆட்சி காலத்தில் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா இடையில் இந்த உள்நாட்டு யுத்தம் நடைபெற்றது தற்போது அங்கு மீண்டும் யுத்தம் நடைபெறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது கருப்பு மற்றும் வெள்ளையர்களுக்கு இடையிலான போராட்டமாக இது உருவெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது உள்நாட்டு போராக மாறலாம் அல்லது அமெரிக்காவில் புதிய புரட்சி வெடிக்க இது வாய்ப்பாக அமையும் என்று கூறுகிறார்கள் இனிவரும் நாட்கள் அமெரிக்காவில் இன்னும் நிலைமை மோசமடையும் என்று சிலர் கணித்துள்ளனர் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை பெற பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை